பழமையான கோயில் இது. இதனுடைய மெயினான கோயில் வந்து மலைமையில் இருக்குது, கைலாரம்மன் கரடுங்கிற இடத்துல அந்த கோயில் அமைஞ்சிருக்குது. அதோடய உப கோயில் தான் இது. கீழே வடகரையில் இருக்கிற கோயில் உப கோயில், மெயினான கோயில் வந்து மலைமையில் இருக்கிறது. அங்கே வைத்தீஸ்வரன் தையல் நாயகி முடிஞ்சவங்க இருக்காங்க. ஒரு தெப்பக்குளம் இருக்குது, அதில் வந்து உள்ளே தங்கத்தேர் இறங்கியிருக்கிறதாக ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி காலத்தில் இறங்கிச்சிருந்தாங்க தெரியல. அதுக்குள்ளே அந்த தண்ணி வந்து தேங்காய் தண்ணி மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அபிஷேகத்துக்காக அந்த குளத்தில் இருந்தது. அந்த கோயிலையும் ஜனங்க வந்து டெவலப் பண்ணி கரண்ட்டு தண்ணி எல்லா கேட்டு போடுறது எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த நம்ம உப கோயிலையும் ஈசன் வந்து சுயம்புவா இருக்கிறார். சுயம்புவா இருக்காருன்னா அபிஷேகம் பண்ணிட்டோன்னு சொன்னால் மறுநாள் காலையில் இருந்தால் பூராமே தேவத்துளியாகவே இருக்கும். அந்த சிவனுக்கு வந்து பயபக்தியோடு போய் செய்யணும். பயபக்தி இல்லாமல் செஞ்சால் அவர் வந்து மன்னிக்க மாட்டார். அந்த மாதிரி அதாவது நம்ம கோரிக்கைகளையும் அங்கே சொல்லிட்டு வந்தோம், மனசை சொல்லிட்டு வந்தால் அவர் நிறைவேற்றுவார். வைத்தீஸ்வரன் எந்த விதமான நோயுமே யாருக்கு என்னனாலும் சரி வெட்ட வந்து சொல்லிவிட்டு அந்த நோய் வந்து நிவர்த்தி ஆகும். இது அந்த இந்த கோயில் வந்து இன்னும் டெவலப் ஆனால் நமக்கு வந்து ஜனங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இதே மாதிரி அரசாங்கம் நமக்கு ஆதரவு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அர்ச்சகர் போடுறதில்ல, நாங்களாம் போட்டு சம்பளம் கொடுத்து அர்ச்சகரை போட்டு வச்சுருக்கோம். இது அறநிலையத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனால் கோயிலுக்கு சேர்ந்த நிலவரங்கள்லாம் நிறைய இருக்குது, அது எங்கெங்கே இருக்குது என்னங்கிறதுல எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நிறைய பேர் ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க. அதை பூராமே மீட்டு நம்ம கோயிலுக்கு வந்து அந்த அதை வச்சு நம்ம கோயிலை டெவலப் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது 10 நாள் திருவிழா கொண்டாடின கோயில். இங்கே வந்து சாமி வந்து அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி இங்கேருந்து அங்கே மலை மேலே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அங்கே கொண்டு போய் அங்கேயும் செய்வாங்க. இங்கே முடித்து அங்கே போகிறது இப்போ எதுவுமே இல்லாமல் ரொம்ப வருஷமாக இது 30 வருஷம் 35 வருஷமாக கூட்டி இருந்துச்சு. அப்புறம் ஒரு பையன் வந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தான். நாங்கள் லேடிஸாக வந்து அப்புறம் அதுக்கு மேலே டெவலப் பண்ணி ஜனங்கிட்ட காசு வாங்கி ஃப்ளோரிங்லாம் போட்டுக்கிட்டோம். இப்போ ஈஸ்வரனுங்கிற பையன் வந்து அந்த பையன் அவங்க ஒரு குரூப் இருக்காங்க, அன்னதான அறக்கட்டளை வச்சு அவங்க நடத்துகிறாங்க. பிரதோஷத்துக்கு வந்து அவங்க செலவில் வந்து பிரசாதம் கொடுத்துட்றாங்க. ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூஜை எடுத்துக்கிட்டாங்க. சங்கடகர சக்தி ஒருத்தங்க கிருத்திக்கு எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தங்க அமாவாசை எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தங்க வந்து சங்கடகர சக்தி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வந்து லேடிஸ் வந்து செய்யணும். இதெல்லாம் ஜனங்கள் போட்டு செஞ்சு கோயில் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் அறநிலையத்தையும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.